வணக்கம் மாலை மணி செய்திகள் முக்கிய நிகழ்வுகள் தாழ்ந்த சாதியைச் சேர்ந்தவன் என்பதால் தாழ்ந்த அரசியல் என்று விமர்சிப்பதா பிரியங்காவுக்கு நரேந்திர மோடி பதிலடி குமரி கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தமிழகத்தில் கனமழைக்கு வாய்ப்பு மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கை முதலீட்டாளர்களின் பணத்தை திரும்பத் தரும் வரை சிறைவாசம் நிச்சயம் சகாரா அதிபர் சுப்ரதா ராயை விடுவிக்க கோரிய மனு சுப்ரீம் கோர்ட்டில் தள்ளுபடி விரிவான செய்திகள் தாழ்ந்த சாதியைச் சேர்ந்தவன் என்பதால் தனது அரசியலை தாழ்ந்த அரசியல் என்று காங்கிரசார் கருதுவதாக பிரியங்காவுக்கு நரேந்திர மோடி பதிலடி கொடுத்துள்ளார் காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் போட்டியிடும் அமேதி தொகுதியில் பாரதிய ஜனதா வேட்பாளர் ஸ்மிருதி இரானியை ஆதரித்து பாரதிய ஜனதா பிரதமர் வேட்பாளர் நரேந்திர மோடி திங்களன்று பிரச்சாரம் செய்தார் அப்போது முன்னாள் பிரதமர் ராஜீவை கடுமையாக தாக்கி பேசினார் அதைத் தொடர்ந்து ராஜீவின் மகள் பிரியங்கா வெளியிட்ட அறிக்கையில் மோடி தரம் தாழ்ந்த அரசியலில் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டினார் நாட்டுக்காக தியாகம் செய்த தனது தந்தையை அமேதி மண்ணில் மோடி அவமதித்துவிட்டதாகவும் தரம் தாழ்ந்த அரசியலுக்கு அமேதி மக்கள் ஒவ்வொரு ஓட்டுச்சாவடியிலும் சரியான பதிலடி கொடுப்பார்கள் என்றும் பிரியங்கா கூறியிருந்தார் இதற்கு டுவிட்டர் மூலம் மோடி பதிலடி கொடுத்துள்ளார் சாதியைச் சேர்ந்தவன் என்பதாலேயே தனது அரசியலை பிரியங்கா தாழ்ந்த அரசியல் என்று குறை கூறுகிறார் என்று டுவிட்டரில் மோடி கூறியுள்ளார் காங்கிரசின் அறுபது ஆண்டுகால தவறான ஆட்சி மற்றும் ஒட்டு வங்கி அரசியலின் பிடியில் சிக்கியுள்ள நாட்டை தனது தரம் தாழ்ந்த அரசியல் காப்பாற்றுவதோடு லட்சக்கணக்கான மக்களின் கண்ணீரை துடைக்கும் என்றும் மோடி கூறியுள்ளார் இந்தியா இன்று உயர்ந்த நிலையில் இருப்பதற்கு பின்தங்கிய வகுப்பினர் செய்த தியாகம்தான் காரணம் என்றும் ட்விட்டரில் கூறியுள்ள மோடி சிலர் இதை புரிந்து இருக்கலாம் என்றும் பிரியங்காவை சாடியுள்ளார் புதனன்று அறுபத்து நான்கு லோக்சபா தொகுதிகளில் நடக்கும் எட்டாவது கட்ட தேர்தலில் ராகுல் போட்டியிடும் அமேதியும் ஒன்று அமேதி தொகுதியில் தொடர்ச்சியாக நான்கு முறை ராஜீவ் வெற்றி பெற்று எம்பியாக தேர்வாகியுள்ளார் ராகுல் இரண்டு முறையும் சோனியா ஒரு முறையும் அமேதி தொகுதியில் வென்றுள்ளனர் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாக உள்ளதாலும் கடல் கொந்தளிப்பாக காணப்படுவதாலும் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று சென்னை வானிலை மையம் எச்சரித்துள்ளது சென்னை மண்டல வானிலை மைய இயக்குநர் ரமணன் செவ்வாயன்று செய்தியாளர்களை சந்தித்தார் குமரிக்கடல் பகுதியில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வுப் பகுதி வலுவடைந்து தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறியுள்ளதாக கூறிய ரமணன் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாற வாய்ப்புள்ளதாக தெரிவித்தார் இதனால் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தென் தமிழகத்தில் அநேக இடங்களிலும் வட தமிழகத்தில் ஒரு சில பகுதிகளிலும் மழை பெய்ததாகவும் தஞ்சை திருவாரூர் சிவகங்கை நாகப்பட்டினத்தில் கனமழையும் அதிகபட்சமாக மயிலாடுதுறையில் ஏழு சென்டிமீட்டர் மழை பதிவாகி உள்ளதாகவும் ரமணன் கூறினார் நேற்று குமரிக்கடல் பகுதியில் நிலை கொண்டிருந்த அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது சற்று வலுவடைந்து இன்று தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறியுள்ளது இந்த தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி மேலும் வலுவடைந்து ஒரு தாழ்வு மண்டலமாக வரும் இருபத்தி நாலு மணி நேரத்திலே மாறுவதற்கான வாய்ப்பு உண்டு இது வலுவடைந்து வடமேற்கு திசையை நோக்கி நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்திலே தென் தமிழகத்தில் அநேக இடங்களிலும் வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது தஞ்சை திருவாரூர் சிவகங்கை மற்றும் நாகை மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் மழை பெய்துள்ளது மிக அதிகமான மழை ஏழு சென்டிமீட்டர் மயிலாடுதுறையில் பதிவாகியுள்ளது அடுத்தபடியாக முத்துப்பேட்டையில் ஆறு சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் தமிழகம் புதுச்சேரியில் அதிக கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாகவும் தமிழகம் கேரளா லட்சத்தீவு பகுதி மீனவர்கள் கடல் கொந்தளிப்பாக காணப்படுவதால் மீன்பிடிக்க கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்றும் ரமணன் கேட்டுக் கொண்டார் மற்றும் புதுச்சேரியில் ஒரு இடங்களில் கன மற்றும் மிக கனமழை இருக்கக்கூடும் கடல் கொந்தளிப்பாக மாறுவதற்கான வாய்ப்பு உள்ள காரணத்தினாலே தென்கடலோர தமிழக மீனவர்கள் மற்றும் லட்சத்தீவு கேரளா மீனவர்கள் தயவு செய்து கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர் இந்நிலை புயலாக மாற வாய்ப்பில்லை என்று கூறிய ரமணன் மேலும் மூன்று நாட்களுக்கு மழை தொடர வாய்ப்புள்ளதாகவும் அதற்கு பின்னர் கோடை வெப்பம் தொடரும் என்றும் தெரிவித்துள்ளார் சகாராதிபர் சுப்ரதா ராய் தன்னை கைது செய்தது சட்டவிரோதம் என்று கூறி தாக்கல் செய்த மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளதால் அவர் தொடர்ந்து சிறையில் இருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது லக்னோவை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் சஹாரா நிறுவனம் முதலீட்டாளர்களுக்கு தர வேண்டிய இருபதாயிரம் கோடி ரூபாயை திரும்ப தராமல் மோசடி செய்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நடந்து வருகிறது இவ்வழக்கில் சகாரா நிறுவனத்தின் அதிபர் சுப்ரதா ராய் மற்றும் இரு இயக்குநர்களை திகார் சிறையில் அடைக்க கடந்த மார்ச் நான்காம் தேதி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது இந்நிலையில் முதலீட்டாளர்களுக்கு பணத்தை திரும்ப தராததற்காக தன்னை சிறையில் அடைக்கும் அதிகார வரம்பு உச்சநீதிமன்றத்துக்கு இல்லை என்றும் அதனால் மார்ச் நான்காம் தேதி உச்சநீதிமன்றம் பிறப்பித்த சட்டவிரோத உத்தரவை ரத்து செய்து தன்னை உடனடியாக விடுவிக்க வேண்டும் எனவும் சுப்ரதா ராய் ரிட் மனு தாக்கல் செய்தார் இந்த மனுவை கே எஸ் ராதாகிருஷ்ணன் மற்றும் ஜே எஸ் கேகர் ஆகியோரை கொண்ட பெஞ்ச் செவ்வாயன்று தள்ளுபடி செய்தது சுப்ரதா ராயை சட்ட விதிகளுக்குட்பட்டே சிறையில் அடைத்திருப்பதாகவும் இதில் அரசு அரசியல் அமைப்பு சட்டத்தின் கோட்பாடுகள் எதுவும் மீறப்படவில்லை என்றும் நீதிபதிகள் கூறியுள்ளனர் மேலும் முதலீட்டாளர்களின் பணத்தை திருப்பி தர தவறிய சகாரா நிறுவனத்துக்கு கடும் கண்டனம் தெரிவித்த நீதிபதிகள் சுப்ரதா ராயை ஜாமீனில் விடுவிக்க வேண்டுமானால் பத்தாயிரம் கோடி ரூபாயை திரும்ப தரும் புதிய திட்டத்துடன் சகாரா நிறுவனம் மனு செய்தாக வேண்டும் எனவும் கண்டிப்புடன் கூறினர் இவ்வளவு பெரிய தொகையை உடனடியாக திரட்டுவது இயலாத காரியம் என்று சகாரா நிறுவனம் ஏற்கனவே கூறியிருப்பதால் சுப்ரதா ராய் தொடர் சிறையில் இருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது அமேதியில் ராகுலுக்கு எதிராக போட்டியிடும் ஆம் ஆத்மி வேட்பாளர் குமார் விஸ்வாஸ் குடும்பம் வெளியேற போலீஸ் உத்தரவிட்டது இதனால் நள்ளிரவில் போலீசுக்கும் ஆம் ஆத்மி கட்சியினருக்கும் கடும் வாக்குவாதம் நடந்துள்ளது உத்தரப்பிரதேசத்தின் அமேதி தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் ராகுலை எதிர்த்து ஆம் ஆத்மி சார்பில் கவிஞர் குமார் விஸ்வாஸ் நிறுத்தப்பட்டுள்ளார் கடந்த சில மாதங்களாகவே அமேதியில் முகாமிட்டு வீடு வீடாக சென்று குமார் விஸ்வாஸ் ஓட்டு சேகரித்தார் புதனன்று தேர்தல் நடக்கவுள்ள அமேதி தொகுதியில் திங்களன்று மாலையுடன் பிரச்சாரம் முடிவுக்கு வந்தது அதைத் தொடர்ந்து நள்ளிரவில் குமார் விஸ்வாஸ் தங்கியிருந்த வீட்டுக்கு வந்த போலீசார் அமேதியில் ஓட்டுரிமை இல்லாத விஸ்வாஸின் மனைவி மற்றும் சகோதரிகள் குழந்தைகளை உடனடியாக வெளியேறும்படி உத்தரவிட்டனா் இல்லாவிட்டால் கைது செய்வோம் என்றும் எச்சரித்ததாக கூறப்படுகிறது அதற்கு குமார் விஸ்வாஸ் மற்றும் டெல்லி முன்னாள் சட்ட அமைச்சர் சோம்நாத் பாரதி உள்ளிட்ட ஆம் ஆத்மி கட்சியினர் எதிர்ப்பு தெரிவித்ததால் தரப்புக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது அதற்குள் தகவல் அறிந்த டிவி கேமரா மேன்கள் பத்திரிகையாளர்கள் சம்பவ இடத்துக்கு விரைந்ததும் போலீசார் அங்கிருந்து புறப்பட்டு சென்றனர் ராகுலுக்கு தோல்வி பயம் ஏற்பட்டுள்ளதாகவும் அதன் காரணமாகவே அகிலேஷ் யாதவ் தலைமையிலான உத்தரப்பிரதேச போலீசை தனக்கு எதிராக தூண்டிவிடுவதாகவும் குமார் விஸ்வாஸ் கூறினார் ராகுல் காந்தி बाहर அகிலேஷ் लगाकर अनाउंसमेंट किया कि इस घर में जो भी बाहर के लोग हों अमेठी के जो मतदाता ना हो वो चले जाए मैं जब संवाद करने के लिए आया तो मोहम्मद हामिद नाम के एक जो सब इंस्पेक्टर है இந்த விவகாரம் பூதாகரமானதை தொடர்ந்து அமேதி மாவட்ட போலீஸ் சூப்ரண்ட் ஹிராலால் செவ்வாய் என்று விளக்கம் அளித்தார் தேர்தல் கமிஷன் உத்தரவுப்படியே தாங்கள் செயல்பட்டதாக கூறினார் குமார் விஸ்வாஸ் வீட்டினுள் நாற்பது ஐம்பது பேர் இருப்பதாக தகவல் வந்ததை அடுத்து வீட்டை சோதனையிட சென்றதாகவும் குமார் விஸ்வாஸ் மனைவி மற்றும் சகோதரிகளை வெளியேறும்படி கூறவில்லை என்றும் மறுத்தார் குமார் விஸ்வாஸ் வேட்பாளராக இருப்பதால் அவரது குடும்பத்தினர் அமைதியில் தங்கியிருக்க எந்த தடையும் இல்லை என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர் தமிழகம் முழுவதும் உள்ள அறுபது மையங்களில் பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பம் இரண்டு நாட்களில் ஒரு லட்சத்து பதினேழாயிரத்து நாநூற்று நாற்பத்தி இரண்டு விநியோகிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் பி இ உள்ளிட்ட பொறியியல் படிப்புகளில் சேர விரும்பும் மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்ப விநியோகம் அண்ணா பல்கலைக்கழகம் உட்பட அறுபது மையங்களில் கடந்த மூன்றாம் தேதி துவங்கியது இதற்காக இந்த ஆண்டு இரண்டு வட்சத்து ஐம்பதாயிரம் விண்ணப்பங்கள் அச்சடிக்கப்பட்டு அனைத்து மையங்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன விண்ணப்ப விநியோகம் தொடங்கிய முதல் நாளான கடந்த மூன்றாம் தேதி மட்டும் தமிழகம் முழுவதும் மாணவ மாணவியர் போட்டி போட்டு விண்ணப்பங்களை ஆர்வத்துடன் வாங்கி சென்றனர் முதல் நாளில் மட்டும் தமிழகம் முழுவதும் தொள்ளாயிரத்து முப்பத்தைந்து விண்ணப்பங்கள் விநியோகிக்கப்பட்டன சென்னையில் மட்டும் பதிமூன்றாயிரம் விண்ணப்பங்கள் விற்பனையாயின விடுமுறை தினமான ஞாயிற்றுக்கிழமை விண்ணப்பங்கள் விநியோகிக்கப்படவில்லை இந்நிலையில் திங்களன்று மீண்டும் விண்ணப்ப விநியோகம் நடந்தது ஒருநாள் மட்டும் நாற்பத்தி ஏழாயிரத்து ஐநூற்று பதினேழு விண்ணப்பங்கள் விற்பனையாயின ஆக மொத்தம் இரண்டு நாட்களில் மட்டும் ஒரு லட்சத்து பதினேழாயிரத்து நானூற்று நாற்பத்தி இரண்டு விண்ணப்பங்கள் விற்பனை செய்யப்பட்டுள்ளன வரும் மே இருபதாம் தேதி வரை விண்ணப்ப விநியோகம் நடக்கிறது மே பதினாறாம் தேதி பிளஸ் டூ தேர்வு முடிவுகள் வெளியாக உள்ள நிலையில் மே இருபதாம் தேதி மாலை ஆறு மணிக்குள் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது டிஇடி தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கான சான்றிதழ் சரிபார்ப்பு பணி தமிழகத்தில் இருபத்தொன்பது மையங்களில் நடந்தது கடந்த ஆண்டுக்கான டிஇடி எனும் ஆசிரியர் தகுதி தேர்வு கடந்த ஆகஸ்ட் மாதம் பதினேழு மற்றும் பதினெட்டாம் தேதிகளில் நடந்தது இதையடுத்து பிப்ரவரி மாதம் மதிப்பெண்ணில் ஐந்து சதவீத தளர்வு வழங்க தமிழக அரசு உத்தரவிட்டது அதன் பின்னர் இருபத்தி இரண்டாயிரம் ஆசிரியர்களுக்கு சான்றிதழ்கள் சரிபார்ப்பதற்கான அழைப்பு கடிதங்கள் அனுப்பி வைக்கப்பட்டன அவற்றை ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளவும் வசதி இந்நிலையில் செவ்வாயன்று டிஇடி தேர்வில் வெற்றி பெற்ற ஆசிரியர்களின் சான்றிதழ் சரிபார்ப்பு பணி தமிழகத்தில் மொத்தம் இருபத்தொன்பது மையங்களில் நடந்தது சென்னையில் அசோக் நகர் அரசு பெண்கள் பள்ளியில் நடந்த சான்றிதழ் சரிபார்ப்பு பணியில் டிஇடி தேர்வர்கள் கலந்து கொண்டனர் வெரிஃபை பண்ணாங்க லோக்சபா தேர்தல் அறிவிப்பை தொடர்ந்து சான்றிதழ் சரிபார்ப்பு நடத்துவது தள்ளிப்போனது சான்றிதழ் சரிபார்ப்பிற்கு பின்னர் கலந்தாய்வு மூலம் வரும் கல்வியாண்டில் ஆசிரியர் பணியிடம் நிரப்பப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வங்கிக் கடன் வழங்குதல் அரசியலாகிவிட்டதை அடுத்து வாராக்கடன்களை கடன்களை வசூலிக்க கடுமையான சட்டம் தேவை என்று அகில இந்திய வங்கி ஊழியர் சம்மேளனம் வலியுறுத்தியுள்ளது சென்னையில் செவ்வாய் என்று செய்தியாளர்களை சந்தித்த அகில இந்திய வங்கி ஊழியர் சம்மேளனத்தின் பொதுச் செயலாளர் வெங்கடாச்சலம் வங்கிகள் கடன் வழங்குவதில் அரசியல் இருப்பதாக தெரிவித்தார் ரிசர்வ் வங்கியும் மத்திய அரசும் வங்கிக் கடன் வாங்கி திட்டமிட்டு கட்டாது ஏமாற்றுவோர் பட்டியலை வெளியிட மறுப்பதால் அகில இந்திய வங்கி ஊழியர் சம்மேளனத்தின் சார்பில் பொதுத்துறை வங்கிகளில் எழுபதாயிரத்து முன்னூறு கோடி ரூபாயை உள்ளடக்கிய நானூறு கடனாளிகளின் பட்டியலை வெளியிட்டுள்ளதாகவும் இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க அரசை அதிகமாக வங்கியிலே கடன் வாங்கி திருப்பி செலுத்தாத பெயர்களை பட்டியலிட்டு செலுத்தாதோம் இந்தியா முழுவதும் இந்த நானூத்தி ஆறு நிறுவனங்கள் மட்டுமே எழுபதாயிரத்தி முன்னூறு கோடி ரூபாய் திருப்பி செலுத்த வேண்டியிருக்கின்றது அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் ஒட்டுமொத்தமாக இந்தியாவிலே வராகடனாக இருப்பதை பார்க்கிறோம் இந்த வரக்கடலிலே மிக அதிகமாக இருப்பது வசதி இருக்கக்கூடிய செல்வந்தங்கள் பெரிய நிறுவனங்கள் என்று பார்க்கின்றோம் தனிநபர் கல்வி வீடு வாகனம் உள்ளிட்ட கடன்களுக்கு எண்ணற்ற வரைமுறைகள் இருக்கும்போது பெரிய தனியார் நிறுவனங்களுக்கு கடன் வழங்க அரசியல் சட்டத்தில் சரியான வழிமுறை இல்லை என்றும் வெங்கடாச்சலம் கூறினார் இதனால் மக்கள் பணம் ஒரு சிலரிடம் சென்று விடுகிறது என்றும் இதை தடுக்க அரசியல் சட்டத்தில் உரிய மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்றும் வெங்கடாச்சலம் வலியுறுத்தினார் திருச்சியில் நடைபயிற்சிக்கு சென்ற வக்கீலை படுகொலை செய்த கொலையாளிகளை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர் திருச்சி உறையூர் பகுதியைச் சேர்ந்தவர் மதியழகன் வக்கீலான இவர் ரியல் எஸ்டேட் தொழிலும் செய்து வந்தார் இந்நிலையில் திங்கள்கிழமை அன்று இரவு தனது வீட்டருகே நடைபயிற்சிக்கு மதியழகன் சென்றார் அப்போது மறைந்திருந்த மர்ம நபர்கள் அவரை சுற்றி வளைத்து பயங்கர ஆயுதங்களால் வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பியோடினர் இதுகுறித்து தகவல் அறிந்த போலீஸ் கமிஷனர் சைலேஷ் குமார் யாதவ் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்தனர் பின்னர் மதியழகனின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர்

லோக்சபா தேர்தல் மற்றும் சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் குண்டு வெடிப்பு போன்ற சம்பவங்களால் தமிழகத்தில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் திருச்சியில் வக்கீல் கொல்லப்பட்ட சம்பவம் அப்பகுதி மக்களிடம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் கொலையாளிகளை தீவிரமாக தேடி வருகின்றனர் கூடங்குளம் அணுமின் நிலையத்தின் மின் உற்பத்தி தொள்ளாயிரம் மெகாவாட்டை எட்டியுள்ளது ரஷ்ய நாட்டின் உதவியோடு நெல்லை மாவட்டம் கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் ஆயிரம் மெகாவாட் உற்பத்தி திறன் கொண்ட இரண்டு அணு உலைகள் அமைக்கப்பட்டுள்ளன இதில் முதலாவது அணு உலையில் கடந்த அக்டோபர் மாதம் மின் உற்பத்தி துவங்கியது துவக்கத்தில் நூற்று மெகாவாட்டாக இருந்த மின் உற்பத்தி அக்டோபர் மாத இறுதியில் இருநூற்று மெகாவாட்டை எட்டியது படிப்படியாக உயர்ந்த நிலையில் திங்கட்கிழமையன்று மாலை தொள்ளாயிரம் மெகாவாட்டை எட்டியது இது மின் पति नेगरविन और माइल कल அணுசக்தி ஒழுங்குமுறை ஆணையத்தின் விதிமுறைகளின்படி சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு மின் உற்பத்தி அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் முதல் இந்த ஆண்டு மார்ச் மாதம் வரை அணுமின் நிலையத்திலிருந்து ஆயிரத்து நூற்று ஆறு மில்லியன் யூனிட் மின்சாரம் உற்பத்தி செய்துள்ளதாகவும் கூடங்குளம் அணுமின் வளாக அதிகாரிகள் தெரிவித்தனர் அடுத்த சில வாரங்களில் அணுமின் நிலையத்தின் மொத்த திறனான ஆயிரம் மெகாவாட்டை எட்டுவோம் என்றும் இப்போது உற்பத்தியாகும் மின்சாரத்தில் நாநூற்றை மெகாவாட் தமிழகத்திற்கு வழங்கப்படுவதாகவும் அதிகாரினார் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் தங்கத்தின் விலையில் செவ்வாய்கிழமை என்று இல்லை ஒரு சவரன் தங்கம் இருபத்தி இரண்டாயிரத்து ஐநூற்று எண்பத்து நான்கு கிராம் ஆபரண தங்கம் இரண்டாயிரத்து எண்ணூற்று இருபத்தி மூன்று ரூபாயாக இருந்தது வெள்ளி ஒரு கிராமிற்கு இருபது காசுகள் குறைந்து நாற்பத்தைந்து ரூபாய் நாற்பது காசுகளுக்கு விற்பனையானது பார்வெளியின் விலை நாற்பத்தி இரண்டாயிரத்து நானூற்றைந்து ரூபாயாக இருந்தது உலக ஆஸ்மா தினத்தை முன்னிட்டு திருச்சியில் ரயில் பயணிகளிடம் விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய துண்டு பிரசுரங்கள் விநியோகிக்கப்பட்டன ஆண்டுதோறும் மே மாதம் ஆறாம் தேதி உலக ஆஸ்மா தினமாக கடைபிடிக்கப்படுகிறது இதை முன்னிட்டு தமிழக அரசு சார்பில் கலை நிகழ்ச்சிகள் கருத்தரங்குகள் மூலம் மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படுகிறது திருச்சி ரயில் நிலையத்தில் பயணிகளுக்கு ஆஸ்மாள் நோய் குறித்து விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களை கோட்ட மேலாளர் மஞ்சுளா விநியோகித்தார் அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தொற்றுநோய் அல்ல என்றும் ரயில் நிலையங்களை பயணிகள் தூய்மையாக வைத்திருக்க ஒத்துழைக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் அவேர்னஸ் கேம்ப் வந்து நடத்துறோம் அது எப்படி அவாய்ட் பண்ண முடியும் அது வந்து தொட்டு நோய் இல்ல அதால வந்து அதை வந்து ஈஸியா கண்ட்ரோல் பண்ண முடியும் அதுக்கு நிறைய மருந்துகளும் இருக்கு ஏன் வருது ஜ அது வருது அப்படின்னு இதெல்லாம் முன்னதாக ரயில் நிலையத்தில் பணிபுரியும் துப்புரவு தொழிலாளர்கள் விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தி நடைமேடையில் வலம் வந்தனர் மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு எட்டு மணிக்கு வணக்கம்